ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நீலாஸ் ஹோமில் கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எங்கள் அம்மாவோட கிச்சன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிள் கிச்சன் தான், சின்ன கிச்சன் தான். இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கபோர்ட் கூட இல்லாமல் ஓப்பன் கிச்சனாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த கபோர்டு எல்லாம் போட்டிருக்கோம். இந்த கிளாஸு எல்லாமே இப்போ தான் போட்டோம். இது வந்து பிவிசியில் நாங்கள் போட்டிருக்கோம், உட்டன் எல்லாம் கிடையாது. இது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். வாங்க இப்போ என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். உள்ளே என்ட்ரானோடனே இந்த மாதிரி சிங்க்கு, அதுக்கு பக்கத்தில் டிஷ்வாஷர் ஒன்று வச்சுருக்கோம். அந்த சிங்க்குக்கு மேலேயே வந்து பிளேட் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். அதில் பிளேட்டு கரண்டியெல்லாம் வச்சுக்குவோம். இங்கே ஆர்ஓ வாட்டருக்கான ப்யூரிஃபையர் இருக்குது. இங்கே வந்து ஒரு கார்னர் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூல்ஸ் என்னென்ன வேணும், லைட்டர், அப்புறமா சிசர், அப்புறம் இது பீட்டர் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. இந்த நெய், இது வந்து உப்பு ஜாடி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கீழே அந்த இடிக்கிற ஒரு சின்ன உரல் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே ஆயில் வந்து ஒரு ட்ரேயில் வச்சு அதுக்கு பேப்பர் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு கீழே வந்து எதுவும் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கவுண்டர் டாப் வந்து பிளாக் கலரில் தான் இருந்தது. இது வந்து இப்போ நாங்கள் ரீசெண்டாக நெட்டில் ஆர்டர் பண்ணி தான் இந்த ஸ்டிக்கர் வாங்கினோம். அது அப்புறம் இந்த செவுத்தில் இருக்க இந்த டைல்ஸுக்கு ஒட்டுறது இந்த ஸ்டிக்கரும் வந்து நாங்கள் நெட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இது இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம கிச்சனே வந்து நீட்டாக இருக்குது. ஒயிட் கலரில் இருக்கனால நம்ம லுக் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தெரியும் கிச்சனே. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கபோர்டு வந்து பண்ணிட்டோம். இதில் வந்து எல்லாமே வந்து கிளாஸ் ஜார்ஸ் தான் வச்சுருக்காங்க. முதல்லலாம் சில்வரில் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து ரீசெண்டாக இதையும் மாற்றியாச்சு. எல்லா தேவையான ஸ்பைசஸ்ஸு, பருப்பு எல்லாமே அதில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு வெட் கிரைண்டர் இருக்குது. இது ரொம்ப பழைய வெட் கிரைண்டர் தான், ஆனால் அது நல்லா ஓடுதுன்னு அம்மா அப்படியே வச்சுருக்காங்க. இந்த பேஸ்கெட்டில் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அப்படியே நீட்டாக வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாத பாத்திரம், அந்த சந்தகமனை, அதெல்லாமே இந்த கபோர்டில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பக்கெட் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஆர்கனைசரில் ரைஸு, டாலு, அப்புறம் நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே இந்த மாதிரி போட்டு நாங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எது வேணுமோ எடுத்து நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கபோர்ட் வந்து சிலிண்டருக்காக கொடுத்துருக்காங்க, வெண்ட் இருக்க மாதிரி இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து அடுப்புக்கு கீழேயே வந்து இந்த மாதிரி ரெண்டு ரேக் மாதிரி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம சின்ன சின்ன கரண்டி, பாத்திரம், அப்புறம் டம்ளர் எது வேணுமோ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரங்கள்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம டிக்கருக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது, நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். இந்த கபோர்டில் வந்து பேஸ்கெட் இருக்குது. அப்புறம் அது கிளீனிங், கிச்சன் கிளீனிங்க்கு தேவையான அந்த விம் ஜெல் அதெல்லாமே அதில் தான் வச்சுருக்காங்க. இது மேலே ஃபுல்லாமே கபோர்ட் தான். இதில் வந்து பெரிய பெரிய பாத்திரம், அப்புறம் அடிக்கடி யூஸ் பண்ணாததெல்லாம் மேலே வச்சுருக்காங்க. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின ஆர்வம். இது நம்ம டெய்லியும் வேணும்னா நம்ம வச்சு பிடிச்சிக்கலாம். டேங்கோடு வர்றது வந்து நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ண முடியாது, அதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் பிளைன் டைல்ஸில் வந்து நாங்கள் ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி க்யூட்டான ஒரு பிக்சர் வாங்கி ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் எங்கள் கிச்சன். இது வந்து வெளியில் டைனிங் ஏரியா. இங்கே நாங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம், அது வந்து சின்ன ஃப்ரிட்ஜு தான். பக்கத்துலேயே வாஷ்பேஷன். அப்புறமா இங்கே இந்த வீட்டில் எல்லா விண்டோஸ்க்குமே நாங்கள் வந்து மஸ்கிட்டோ இது போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு டைனிங் டேபிள், இதுக்கு வந்து அந்த ஷீட் வாங்கி அம்மா போட்டு வச்சுருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ணுறக்கு ஒரு ட்ரே வச்சு அதில் வந்து உப்பு, அப்புறம் பொடி, அப்புறம் ஊறுகாய் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒரு கபோர்ட் போட்டிருக்கோம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கிச்சனை க்ளீனாக நீட்டாக எப்படி வைக்கிறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.